अस्मद्गुरु परंपरायै नमः। भरताळ्वानो राम भक्तन், ராமரை நித்தியமும் ஆராதனம் பண்ணுபவன். அந்த ராமனுடைய திருவடிகளில் இருந்தவள் நம் பாதுகா தேவி. தம்பி கேட்க அதை தட்ட முடியாமல் ராமனும் கொடுக்க, நாட்டுக்கு திரும்பாத ராமன் திருவடிகளிலே இனி எனக்கு என்ன வேலை என்று சொல்லிக்கொண்டு நாடு திரும்பிய இந்த பாதுகைக்கு உபச்சாரங்கள் நடக்கின்றன என்று பாதுகா சகஸ்ரத்திலே அதிகார பரிகிரக பத்ததியிலே 9வது ஸ்லோகத்திலே அனுபவித்தோம். இனி 10வது ஸ்லோகமாக प्राप्ते दिवं दशरते भरते विलक्षे पर्याकुलेषु वृषमुत्तरकोसलेषु त्वं चेत् उपेक्षितवती कैव अभविष्यत् गोपायितुं गुहसहस्य विभोः पदं तत्। हे पादुगे, வாராய் பாதுகையே, தசரதே, மகாராஜா தசரதனானவர் தீபம் சொர்க்கத்தை பிராப்தே அடைந்தபோது, பரதே பரதாழ்வானவர் விலக்ஷே பட்டம் கட்டிக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னபோது, உத்தர கோசலேஷு வடக்கு கோசல தேச ஜனங்கள் பிருஷம் மிக அதிகமாக, பர்யாகுலேஷு மனக்கலக்கம் அடைந்தபோது, துவம் ஹே பாதுகே நீயானவள் உபேக்ஷிதவதீ சேத்து, அப்படி ராமனை போன்றோ அல்லது பரதனை போன்றோ நான் பட்டம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீ மறுக்காமல் இருந்தபோது, அதாவது நீயும் பட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவர்களை போலே சொல்லியிருந்தால், குஹசஹஸ்ய குஹனுக்கு தோழனாய் இருக்கின்றதான பிரபோஹோ பிரபுவான ஸ்ரீராமபிரானுடைய தத்து அந்த பதம் அந்த இடத்தை ஸ்தானத்தை கோபாயிதும் காப்பாற்றுவதற்காக கைவ யார்தான் அபிவீயத்து அபவிஷ்யத்து யார்தான் ஏற்றுக்கொள்ள முடியும், யார்தான் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத கேட்கிறார் சுவாமி தேசிகன். ஹே பாதுகையே, நீ ஸ்ரீராமபிரான் காட்டுக்கிழந்தருடைய சமயத்திலே தசரதர் சொர்க்கலோகம் போயிட்டார், ராஜா இல்லாமல் ஜனங்கள் தப்பித்தார்கள், பரதனும் கேகய தேசத்திலிருந்து வந்து வசிஷ்டர் சுமந்திரர் முதலானவர்கள் அறிவுறுத்த போதிலும் கூட, மூத்தவன் இருக்க இளையவன் அரசு கட்டில் ஏறுவது என்பது இதுவரையில் இஷ்வாக்கு குலத்தில் இல்லை, அதனால் அந்த ஒரு பாப செயலை அடியேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ ராம ஆக்ஞி மேலே நீ பட்டத்தை ஒத்துக்கொள்ளாம ஒரு கால் போயிருந்தா அந்த ராஜ்யத்தை யார்தான் காப்பாத்திருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். இதனுடைய உட்கருத்து என்னன்னா, நல்ல ஆச்சாரியால் இந்த லோகத்திலே இல்லாது போயிட்டா இந்த லோகத்துக்கு எப்படி ஒரு சௌக்கியம் உண்டாகும் அப்படின்னு கேட்பதாக அமைகிறது. ஹே பாதுகையே, தசரத மகாராஜா
ராமனுடைய பிரிவாற்றாமையினாலே தன் தேக பரித்தியாகத்தை பண்ணினார். அவர் சொர்க்கம் சென்றடைந்தார். அவருடைய விருப்பம் என்ன? அதாவது கைகேயி கோரி அவர் ஒத்துக்கொண்டதானது, முதலிலே பரதன் நாட்டை ஆள வேணும், இரண்டாவது 14 வருடம் ராமன் வனவாசம் செல்ல வேணும். இதில் தந்தையினுடைய கட்டளையை சிரமேற்கொண்டு பித்ருவாக்கிய பரிபாலனமாக ஸ்ரீராமபிரான் கானகத்துக்கு ஏறினார். கேகேய நாட்டிலிருந்து செய்தி கிடைத்து வந்த பரதன் தசரதனுடைய ஈமக்கிரிகைகள் எல்லாம் முடித்த பிற்பாடு தான் ராஜ்யமேற்க மறுக்கிறான். மறுத்ததோடு மட்டுமல்லாமல், நாம் எல்லாரும் போய் காட்டிலே ஸ்ரீராமபிரானை திருவடி பணிந்து அவனிடத்திலே இந்த ராஜ்யத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தி அவனை நாட்டுக்கு அழைத்து வருவோம், வாருங்கள் என்று எல்லாரையும் தன்னுடன் அழைத்து செல்கிறான். அப்பொழுது கங்கை நதி குறுக்கிடுகிறது. அந்த கங்கை நதி குறுக்கிடும்போது அங்கே தலைமை படகோட்டியாக இருக்கிற பரதன் இந்த அயோத்திய சேனையிலே அந்த ரதம் அந்த கொடி இதெல்லாம் பார்த்துட்டு காட்டுக்கு போன ராமன் ஒரு கால் 14 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துட்டா நாம் பர்மனண்டாக ராஜாவாக இருக்க முடியாதே அப்படின்னு நினச்சிருந்து பரதாழ்வான் படைகளோடே வந்து அந்த ராமனை கொல்ல எத்தனிக்கிறார். அதனால் நாம் கங்கை கரையை அவர்கள் கடக்க முடியாதபடி செய்ய வேணும்னு தன்னுடைய சக படகோட்டிகளுக்கெல்லாம் எதிர்கரையில் கொண்டு படகு கட்டுங்கோ, யாரும் படகோட்டக்கூடாது அப்படின்னு ஆணையிடுறான். அதே மாதிரி இது பண்ணுறா. இவன் மட்டும் இருந்துட்டு அங்கே பரதனை எதிர்கொண்டு அழைக்கிறான். அழைத்து அவனுடைய பரதனுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை அறியும் பொருட்டு அவனிடத்திலே பேச்சு கொடுக்கிறான். அப்போ கண்ணீரும் கம்பலையுமாக தானும் மரவுரியே தரித்து ஜடாமுடி ஏந்தி அந்த ராமனை பிரிந்த துக்கத்தை தாங்க முடியாமல் கதறி அழுகின்ற பரதனையும், தனக்கு எக்காலத்திலும் கிடைக்க முடியாததான ராஜ்யபாரம் அரசனாக ஆகிற பதவி தனக்கு கிடைத்த போதும் அதை துச்சமென உதறி அந்த அண்ணனான ராமனின் பால் இவ்வளவு அன்பும் பரிவும் பாசமும், ஏன் அதெல்லாற்றுக்கும் மேலே அசைக்க முடியாத பக்தியும் கொண்ட இந்த பரதனங்கே நான் ரொம்ப தப்பா நினைச்சுட்டோமேன்னு தனக்குத்தானே வெட்கம் முருகிறான். அது மட்டும் இல்லை, கம்பநாட்டாழ்வான் அங்கே ஒரு வரியை காட்டுறார். பரதனுடைய திருவுள்ளத்தில் என்ன இருக்கு? இந்த பரதாழ்வானை நாம் முன்பு எதிர்கரையிலே கொண்டு விட்ட அந்த கோசல ராஜகுமாரன் ஸ்ரீராமனுடன் ஒத்து நோக்கும் போது 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியினம்மான்றார். 1000 ராமரை சேர்த்து வச்சாலும் கூட ஒரு பரதனுக்கு ஈடாக மாட்டார் என்பதை ரொம்ப ஸ்பஷ்டமா தன் திருவாக்கினாலேயே குகன் அருளி செய்கிறான். பகவானோ குகனுடன் ஐவரானோன்னு தன்னுடைய ஏனைய 3 சகோதரர்களோட அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவனாக குகனை தனக்கு அடுத்தபடியாக, ஏன்னா ஆழ்வார் பாசுரம் இதை தெள்ள தெளிவா விளக்கிறது. உம்பி எம்பின்றார். அதாவது இதோ இருக்கான லக்ஷ்மணன், இவன் உனக்கு தம்பி எனக்கும் தம்பின்றார். அப்போ ஏன் தம்பியான இந்த லக்ஷ்மணன் உனக்கும் தம்பின்னு சொன்னா, அப்போ
இந்த லக்ஷ்மணனுக்கு முன்னாரே இந்த குகனை கொண்டு போய், அதனால தான் குகனுடன் ஐவரானோம்னா, அப்படி பாராட்டப்பட்ட அந்த குகன் தன்னுடைய திருவுள்ளத்திலே என்ன நினைக்கிறான், ஆயிரம் ராமர் நின் கீழ் அவரோ நம்மான்னு. ஆயிரம் ராமரை சேர்ந்தா கூட ஒரு பரதனுக்கு ஈடாக மாட்டான்னு சொல்றதான, அப்படிப்பட்ட அந்த குகனுடைய மிக நெருங்கிய நண்பனான அந்த ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடியை விட்டு, ஹே பாதுகையே, நீ அகன்று வந்து இங்கே ராமனின் ஸ்தானம், அந்த ராமனின் ஸ்தானமாகிற அந்த அரசு பதவியை ஒப்புக்கொண்டாய். தசரத குமாரர்கள் நால்வரும் மறுதளித்த அந்த அரசுடைமையை நீ ஏற்றாய். ஏன் அரசாள வேணும் என்றதான ஒரு ஆசையின் காரணமா? இல்லவே இல்லை. பின் எதனால் நீ ஏற்றாய்? ஐயோ, அயோத்தியா ஜனங்கள் பரிதவிக்கிறார்களே, அரசன் இல்லாத ராஜ்யம் எதிரிகளால் படையெடுக்கப்பட்டு பாழா போயிடுமே, அந்த தேசத்தை காக்க வேணும் என்கிறதான ஒரு உறுதியான நிலைப்பாடு ராமனிடத்தில் இல்லாதது, பரதனிடத்தில் இல்லாதது, லக்ஷ்மணனிடத்திலே இல்லாதது, சத்ருக்கனிடத்திலே இல்லாதது, உன் மனதிலே திடமாக இருந்தது பத்தியா? அப்போ அயோத்தியாவாசிகளை ரட்சிப்பது என்பது தானே உன்னுடைய ஒரு முதல் பெரும் நோக்காக இருந்தது. அதனாலே தானே நீ பட்டத்து அரசியாக பட்டமேற்று கொண்டு இந்த கோசல தேசத்து மக்களையெல்லாம் காப்பாத்தினால். நீ ஒருவேளை மறுத்திருந்தால் என்ன இருக்குமோன்னு நினைக்கிறதுக்கே மனசு பதறது. பாப்பா, இதை என்னன்னு சொல்றதுன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.